எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்ட் டூ வீடியோ இப்போ பார்க்குறோம். அதில் ஆத்தர்ஸ் பார்க்கலாம். ப்ரீ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள ஆத்தர்ஸ் இவங்க தான் முதல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கிளியரான ஒரு டைரக்ஷனை கொடுத்தவங்க. இப்போ சார்லஸ் பாபேஜ் இவங்க யாருன்னா, அவர் வந்து ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருந்திருக்காங்க மேக்ஸ் ப்ரொஃபஸராக. இவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் கேல்குலேட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா ராபர்ட் ஓவன், இவங்களும் வந்து ஒரு யூகேல தான் இருக்காங்க. இவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இவங்கள நம்ம சொல்லுவோம். இவங்க வந்து எம்ப்ளாயியோட வெல்ஃபேருக்காக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் யூனியன் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா ட்ரேட் யூனியன் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுக்கணும், அப்போ தான் அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட எம்ப்ளாயீஸோட சில்ட்ரன்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன்லாம் கொடுத்தா இன்னும் எம்ப்ளாயீஸ் எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் ஒர்க்கிங் டியூரேஷன் வந்து ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு மேலே ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேலாம் கொடுக்கணும். அது எல்லாமே ராபர்ட் ஓவன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்டபிள்யூ டெய்லர் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபுல் நேம் என்னென்னா ஃப்ரெட்ரிக் டபிள்யூ டெய்லர், வின்ஸ்லோ டெய்லர்னு சொல்லுவோம். இவங்க வந்து எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா, பென்சில்வானியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்ன் ஆயிருக்காங்க. இவங்களை நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருக்கோம். இவங்களும் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க்கருக்கு வந்து ப்ராப்பராக டைம் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். அவங்கள வந்து கண்டினியூவாக வேலை வாங்கிட்டு இருந்தால் அவங்களால ஒர்க் வந்து பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரி எல் கேண்ட், இவங்க யார் அப்படின்னா, ஒர்க்கரோட சைக்காலஜியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகேவா, ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒர்க்கரோட சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்க வழியிலேயே போயிட்டு வேலையை வந்து வாங்க முடியும். அப்போ தான் வந்து நல்ல ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு போனஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கில்பர்த் அப்படிங்கிறவங்க என்னென்னா, அவங்க ஒரு அமெரிக்கன் இன்ஜினியர் கன்சல்டண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. இவங்களும் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுற மாதிரியான நிறையா டைரக்ஷன்ஸை வந்து எழுதியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட வெல்ஃபேர் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்துக்கணும். அவங்களுக்கு எதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமோ எல்லாமே பண்ணி கொடுத்தனா கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாயும் ஆர்கனைசேஷனுக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வெல்ஃபேர் ஃபெசிலிட்டி எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுக்கும்போது ஒவ்வொரு எம்ப்ளாய்கிட்டேருந்து ஃபுல் பொட்டன்ஷியலை நம்மளால் வாங்க முடியும். அவங்ககிட்டேருந்து எந்த அளவுக்கு ஒர்க்கை வந்து ஃபுல்லாக வாங்க முடியுமோ அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒர்க்கை ஒவ்வொருத்தவங்ககிட்டேருந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இதையும் தாண்டி, அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல், இது மூணும் இருந்தால் மட்டும் சக்ஸஸ் ஆகாது. நீங்கள் எம்ப்ளாயி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வெல்ஃபேர் கொடுக்கணும், அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடி இருந்ததை விட நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பாசிட்டிவ் சைடை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டை அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது ப்ரீ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பீரியட். அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரைடர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.